வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ இந்த டாபிக்ல என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகளார், அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளாரின் படைப்புகள், வள்ளலாரின் சமய நெறிகள், சமூக நெறிகள், இளம் சமூகத்தினருக்கான நெறிகள். ஸோ இதெல்லாம் தான் இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ராமலிங்க அடிகளார் பத்தி பார்க்கலாம். ராமலிங்க அடிகளார் அவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1823 1874 வரைக்கும். ஆண்மனைய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க, இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட, எவருக்கும் இறைவன் ஒருவரே, எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இளங்கும் சிவன் ஒன்றே, அவரே அருட்பெறும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படும் வடலூர் ராமலிங்க அடிகளார், அதாவது வடலூர் ராமலிங்க அடிகளார அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு போற்றப்படுவாரு. ஸோ இவர் 1823 அக்டோபர் 5 ராமையா சின்னம்மையாருக்கு 5வது மகனாக பிறந்திருப்பாரு. தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இறைவனார் ஆட்கொள்ள பெற்று நூற்றுக்கணக்கான அருட்பாடல்களை அளிச்சிருப்பாரு. அவ்வாறு அருளிய பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வள்ளலார் தாம் கண்டு அடைந்த வழியை நாம் எல்லாரும் பெறறதுக்காக, அதாவது வள்ளலார் அவர் கண்டு அடைந்த வழியை எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்காக 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருப்பாரு. இந்த சன்மார்க்க வழி மூலியமாக நாம் பெற வேண்டிய அனைத்து ஆன்ம பயனும் பெறலாம் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்மார்க்கத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்விப்பதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மனிதர்களை துன்பத்திலிருந்து மீட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வழி நடத்தி மனிதன் தெய்வ நிலையை அடைய செய்யறதுதான் இவங்களோட முக்கிய நோக்கமா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜாதிகளிலோ மதங்களிலோ பேதமுற்று அலைந்து வீணே அலையும் இந்த உலகத்துக்கு ஆண்மனைய ஒருமைப்பாட்டுரிமை என்னும் சாதனத்தை கொண்டு வந்தவர் வள்ளலார் அவர்கள். அமைதியான இயற்கையை ஒட்டிய வாழ்வு பெறவும் நிலையான அழியாத மெய்வாழ்வு பெறவும் வழிவகுத்து கொடுத்துள்ளார் வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளலார் பதிப்பித்தவை என்னென்ன அப்படின்னா, சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், இதெல்லாம் வள்ளலார் அவர்கள் பதிப்பித்தவை. அவர்களுடைய உரைநடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ இது வந்து இந்த ரெண்டுமே ராமலிங்க அடிகளாரோட உரைநடை படைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அவருடைய செய்யுள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவருட்பா. ஸோ இவர் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு தான் திருவருட்பா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ராமலிங்க அடிகளாரோட தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனாரால் முதல் 4 திருமுறைகள் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு 5ம் 6ம் திருமுறைகள் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வள்ளலாரின் சமய நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வுயிரையும் கொல்லக்கூடாது, அதாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே, அவற்றை துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறு தெய்வ வழிபாடு இருக்கக்கூடாது, அவற்றின் பெயரால் பலியிடுதல் கூடாது, அதாவது விலங்குகளை பலியிடுறதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பசித்தவர்களுக்கு சாதி, சமயம், இனம், மொழி போன்ற வேறுபாடு எல்லாம் பார்க்காம உணவு அளிக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருப்பாரு. கடவுள் ஒருவரே, அவர் அருப்பெரும் ஜோதி ஆவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே முக்தியை அடைவதற்கான வழி அப்படின்ற கூற்றும் வள்ளலார் அவர்களுடையதுதான். இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து குறுகிய சமய எல்லை கோடுகளை கடந்து சமய ஒருமைப்பாடு காண்ட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும், சன்மார்க்க ஒழுக்க நெறிகளான செயல் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்றவை முக்கிய ஒழுக்கங்களாகவும் இவர் கருதப்படுகிறார். அதுக்கப்புறம் மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மனிதர்களுக்கு தொண்டு செய்யும் மூலம் வாழ்க்கையில முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாரு. சமயத்துல சடங்குகள் பொருளற்றவை அப்படின்னு சொல்லிட்டு வைதிக முறையை தவிர்த்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவருடைய சமூக நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக பிரிவும் சாதி பிரிவும் பொருளற்றவை. ஓகேங்களா, சமூக பிரிவு, ஜாதி பிரிவு, இது எல்லாமே தேவையில்லாதது, இதெல்லாம் பொருளற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அறியாமையோட
வெளித்தோற்றங்கள் அப்படின்னு சுட்டிக்காட்டி சமூக அமைப்பில் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக, ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டை உலகத்தோர் அடையலாம் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாங்க. மனித பிறவிகளிடத்தும் பிற உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனித பிறவிகள் மட்டும் இல்லாம மற்ற எல்லா உயிர்களிட்டையும் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பாரு. இவருடைய இளம் சமூகத்தினருக்கான நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பார்த்திராதே, குருவை வணங்க தயங்கி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கு விருட்சம் அழிக்காதே, தாய்மொழியை தள்ளி நடக்காதே போன்ற கருத்துக்களை இவர் கூறியிருப்பாரு. ராமலிங்க அடிகளார் அவர்கள் மனிதருள்ளும் விலங்குகளினுள்ளும் செடி கொடிகளினுள்ளும் ஆத்மாவின் ஒளியை கண்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம செடி கொடிகள் விலங்குகள் எல்லார்கிட்டையும் ஆத்மாவோட ஒளிய இவர் பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைகளால் கூறப்படும் வேள்வி முறைகளும் மற்ற சடங்குகளும் இல்லாமல் அன்பெனும் உள்ளத்தால் ஆண்டவனை அடையலாம் என்றும் அவன் ஒளிமயமானவன் என்றும் இவர் கூறியிருப்பாரு. அதுக்கப்புறம், சாதி சமய வேறுபாடின்றி சமரச சுத்த சன்மார்க்க நோக்கை மக்களிடையே பரவ செய்தவர் வள்ளலார் அவர்கள். நன்றி.